இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் தங்க புதையல் அதாவது இந்த நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஆனால் மறைக்கப்பட்ட சிலருக்கு மறந்த அதிர்ச்சியூட்டும் பரபரப்பான தகவல்களை ஆனால் உண்மையான நிகழ்வுகளை நான் பயில்வான் ரங்கநாதன் எழுதி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ரஜினிக்கு ஜோடி சேர லதாவுக்கு எம்ஜிஆர் தடை ரஜினிக்கு லதா ஜோடியாக சேர்வதற்கு ரஜினியே சிபார் செய்தார் ஒரு படத்தில் எனக்கு இந்த படத்தில் லதாவை ஜோடி போடுங்க அப்படின்னு சொன்னார் படத்தின் பெயர் முள்ளும் மலரும் புதுமை இயக்குனர் மகேந்திரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி வேணு செட்டியார் தயாரித்த படம் பத்து நாட்கள் ரஜினி லதா நடித்த காட்சிகளை மகேந்திரன் எழுதி இயக்கினார் பத்து நாட்கள் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது இந்த சூழலில் பாலுமேந்திராவுக்கும் மகேந்திரனுக்கும் சின்ன உரசல் ஏற்பட்டது இதற்கு காரணம் என்ன தெரியுமா மகேந்திரனுக்கு மிகவும் நெருக்கமான நடிகை பிரேமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பாலுமேந்திரா அதே நேரத்தில் முள்ளும் மலரும் படத்தில் ரஜினிக்கு தங்கியாக நடித்த ஷோபா மீது அழுத்தமான கண் வைத்திருந்தார் பாலுமேந்திரா ஆக மகேந்திரனுக்கு பிரேமி பாலுமேந்திராவுக்கு சோபா இந்த விஷயத்தில் தகரறஞ்சி இதனால் பத்து நாட்களில் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு விட்டது சென்னைக்கு திரும்பினார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எந்த விஷயம் ரஜினிக்கு லதா ஜோடியாக நடித்த விஷயத்தை கேள்விப்பட்ட முதல்வர் எம்ஜிஆர் இதை அவர் விரும்பவில்லை ரஜினிக்கு ஏன் ஜோடியாக நடிக்கணும் லதா என் கூட ஜோடியை அப்படி என்ற ஒரு பரந்த மனப்பானை புரட்சியில் இருக்குது இதை எப்படி தயாரிப்பாளர் வேணு செட்டியாரிடம் சொல்லுவது தயக்கம் முதல்வருக்கு இதன் காரணமாக தன்னுடைய விருப்பத்தை எதிர்ப்பை அமைச்சர் ஆரம்பியிடம் தெரிவித்தார் ஆரம் வி நேரடியாக சொல்லாமல் சபாநாயகர் கே ராசாரம் அவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார் ராசாரம் அப்போ வந்து சினிமா தயாரிப்பாளர்கள் நடிகர் நடிகைகள ரொம்ப நெருக்கமாக இருப்பார் சினிமாவுடைய ஆர்வலர் ராஜாராம் அந்த அடிப்படையில் ராஜாராமுக்கு நெருங்கியவர் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் முக்தா சினிவாசனும் வேணுச்செட்டியாரும் பக்கத்து பக்கத்து விட்டு வீட்டில் இருக்காங்க இதன் காரணமாக ராசாராம் நேரடியாக முக்தா சீனிவாசிடம் சொல்லி முக்தா சீனிவாசன் இந்த விஷயத்தை வேணுச்செட்டியார்ட்ட சொல்கிறார் வேணு செட்டியார் சொல்கிறார் சரி மூலம் சரியாக சொல்லிட்டாரு நான் ஓகேங்க ஆனால் பத்து நாள் ஷூட்டிங் நடந்துட்ட நானும் சில லட்சங்கள் செலவு விட்டேனேன் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு வேணுச்செட்டியார் கேட்டிருக்காரு அப்படி தானே இதை நான் தகவல் எம்ஜிஆட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராசாரம் மூலமாக தகவல் முதல்வருக்கு சென்றது முதல்வர் மூலமாக ஆரம் வீரப்பன் அமைப்போ அப்போ அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் நேரடியாக வேணு செட்டியாரிடம் சென்று சில லட்சங்கள் நட்டையீடாக கொடுத்தார் அதற்கு பிறகு படப்பிடிப்பு ஆரம்பமானது லதா நீக்கப்பட்டு லதா க நடித்த காட்சிகள் நீக்கப்பட்டு படாபட் ஜெயலட்சுமி ரஜினிகாந்தின் ஜோடியாக நடித்தார் இதில் கடைசியாக ஒரு பாடல் காட்சி இந்த பாட்டு எதுக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு நஷ்டம் வரும் அப்படி என்று வேணுச்செட்டியார் மறுத்தார் முள்ளும் மலரும் படத்தில் அந்த பாட்டு என்னென்னா செந்தாளம்போவில் அப்படின்னு சரத்பாபு ஜீப் ஓட்டிக்கிட்டே அந்த பாட்டு வரும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பாட்டு பேக் ப்ரொஜெக்ஷனில் எடுத்தது அது நேரடியாக போய் எடுக்காமல் பின்னாடி திரையில் அந்த காட்சி அந்த ஊட்டியில் போகிற மாதிரி ஒரு நிகழ்வு ஓடிக்கிட்டே இருக்கும் முன்னால் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த காட்சி பேக் ப்ரொஜெக்ஷனாக படமாக்கப்பட்டது சூப்பரான காட்சி அது முள்ளும் மலரும் சூப்பர் ஹிட் படம் மகேந்திரனுக்கு வாய்ப்புகள் குவிந்தன வேணுச்செட்டியார் நட்சத்திர தயாரிப்பாளர் ஆகிவிட்டார் படாபட் ஜெயலட்சுமி கதாநாயகி ஆகிவிட்டார் ஷோபா கதாநாயகி ஆகிவிட்டார் லதா அந்த படத்தில் நடிக்காதது ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம் எம்ஜிஆருக்கு சிபாரசு செய்த கலைஞர் இந்த செய்தி ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பு இதே குமுதம் நிகழ்ச்சியில் கலைஞர் அளித்தார் எம்ஜிஆர் கொடுத்தார் என்ற ஒரு தலைப்பில் செய்தியை வெளியிட்டிருந்தேன் அது செய்தி போல் இதுவும் உண்மை தகவல் தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் அப்போ புரட்சி நடிகர் சின்ன சின்ன படங்களில் வேஷம் பண்ணிகிட்டு இருக்காரு முதல்தர கதாநாயகனாக ஆகவில்லை புரட்சி நடிகரும் கலைஞரும் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் எங்கே போனாலும் வெளியே போவாங்க நெருக்கமான நண்பர்கள் எம்ஜிஆரும் கலைஞரும் அப்படிப்பட்ட சூழலில் மந்திரிகுமாரி என்ற படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதும் பொறுப்பை சேலம் மாடர்ன் தேற்ற அதிபரும் இயக்குநருமான டி ஆர் சுந்தரம் டாக்டர் கலைஞரிடம் ஒப்படைக்கிறார் வசனத்தில் சூரப்புலி யாரும் அசைக்க முடியாத டாக்டர் கலைஞரை கலைஞர் வசனம் எழுதி முடித்து விட்டார் மந்திரிகுமாரி படத்துக்கு கலைஞரை அழைத்து பேசுகிறார் டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அருமையாக அழகிக்கிங்க ரொம்ப சந்தோஷம் என்று டிஆர் சுந்தரம் கதை வசனத்தை படித்து விட்டு சொல்கிறார் கலைஞரிடம் அப்போது கலைஞர் ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படி என்று சொல்கிறார் என்ன இந்த படத்தில் கதாநாயகன் மாதிரி வருகிற தளபதி வேடத்தை என்னுடைய நண்பர் எம்ஜிஆருக்கு கொடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார் டிஆர் சுந்தரம் டிஆர் சுந்தரம் கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஏன்னா அப்போது எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருடைய உருவத் தோற்றத்தை பற்றி பாடி லாங்குவேஜ் பற்றி டிஆர் செந்தரத்துக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் அப்போ அவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் முகத்தில் அந்த கன்னத்துக்குள்ள இந்த வடு ஒன்று இருக்குது வெட்டுக்காயம் மாதிரி அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னவுடன் தான் அதை சரிப்படுத்தி இருக்கிறார் எப்படின்னா அப்படியா இந்த இடத்துல கோடு இருக்கா வெட்டு மாதிரி இருக்கா அதில் ஒரு குறுந்தாடியை வச்சு மறைச்சிருங்க அந்த வெட்டு போயிடும் அப்படி என்று யோசனை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் அந்த வேஷத்தை எம்ஜிஆர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார் உடனே டிஆர் சுந்தரம் வசனம் கதை அவர் தான் எழுதியிருக்கிறார் பரவாயில்ல என்று சொல்லி அரைமனதோடு எம்ஜிஆரை கதாநாயகன் ஆக்குவதற்கு மந்திரியமானுடைய இயக்குனர் டிஆர் சுந்தரம் ஒத்துக்கொண்டார் ஆனால் அந்த படம் சூப்பர் ஹிட்டு நல்ல அந்த படத்தை இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அந்த படம் வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமாக இருக்கும் வில்லன் எஸ் ஏ நடராஜன் ஹ ஹ கொள்ளையடிப்பதும் ஒரு கலை என்று கலைஞர் வசனத்தை அன்றே பேசினார் எஸ் ஏ நடராஜன் அந்த படத்தில் கதாநாயகன் எம்ஜிஆர் வருகிற காட்சிகளை விட அதாவது தளபதி எம்ஜிஆர் வருகிற காட்சிகளை விட வில்லன் வருகிற காட்சிகள் தான் அதிகம் வில்லனுக்கு டுயட் பாட்டும் உண்டு மந்திரிகுமாரியில் கடைசியில் நீ வாராய் அந்த பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் அப்படியே மெய் மறந்துடுவோம் அந்த பாட்டு கிளைமேக்ஸ் சாங்கு வில்லனுக்கு தான் வைத்திருப்பார் கலைஞர் அதை இயக்கியவர் டி ஆர் சுந்தரம் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னால் மந்திரிகுமாரி படம்தான் எம்ஜிஆரை புரட்சியிடர் ஆக்கியது இதை பின்னால எம்ஜிஆர் திருப்பி அந்த நன்றி உணர்ச்சியை கலைஞர் மீது உள்ள நன்றி உணர்ச்சியை திருப்பி செலுத்துறாரு எப்போ தெரியுமா பேரறிஞர் என்ன மறைந்து விட்டார் அடுத்த முதல்வர் யார் என்பதில் நாவலர் நெடுஞ்செலைஞனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் தீவிரமான போட்டி திமுகவில் படித்தவர்கள் அறிவாளிகள் எல்லாமே அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாமே நாவல் நெடுஞ்செழியின் பக்கம் இருக்கிறார் நாவலை தான் முதலமைச்சர்னு ஆனால் சினிமாவை சேர்ந்தவர்கள் சினிமா பிரியர்கள் எல்லோருமே கலைஞர் பின்னால் இருக்கிறார் அப்போது இப்படி இருந்த தட்டை கலைஞர் பக்கம் இப்படி கீழே இறக்கியவர் யாருன்னா புரட்சியர் எம்ஜிஆர் ஓப்பன என்னுடைய ஆதரவு கலைஞருக்குத்தான் என்று புரட்சி எம்ஜிஆர் அறிவித்தார் அது மட்டும் இல்லை தமிழர் தந்தை சிபி ஆயத்தினார் நிலத்தந்தியனுடைய நிறுவனர் அவரும் கலைஞரை தெளிவாக ஆதரித்தார் பத்திரிய பலம் பண பலம் புகழ் பலம் அனைத்தினாலும் டாக்டர் கலைஞர் ஆனார் எதுக்காக மந்திரிகுமாரியில் கதாநாயகனாக்கினார் எம்ஜிஆர கலைஞர் அதற்கு நன்றி உணர்ச்சியாக டாக்டர் கலைஞரை முதல்வராக்கினார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படப்பிடிப்பை ராஜாஜி மண்டபத்தில் நடத்த தடை ஆனால் பின்னாடி அதே ராஜாஜி மண்டபத்தில் முதல்வர் எம்ஜிஆருக்கு ரத்தன கம்பளம் சிவப்பு கம்பள வரவேற்பு இதை வராவரியா சொல்லணும்னா பாக்தா திருடன் என்ற ஒரு படம் புரட்சியில் எம்ஜிஆர் நடித்த படம் கதானியம் நடித்தார் அந்த பாக்தா திருடன் படத்தினுடைய படப்பிடிப்பை சென்னை ராஜாஜி மண்டபத்தில் நடத்த வேண்டும் என்று இயக்குநர்கள் விரும்பினார் புரட்சி நேர் எம்ஜிஆரும் விரும்பினார் ஆனால் அப்போதைய அரசு காங்கிரஸ் அரசு பக்தவச்சலம் அரசுன்னு நினைக்கிறேன் முடியாது படப்பிடிப்புக்கு ராஜாஜி மண்டபம் தான் தர முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆ அதெல்லாம் முடியாது என்று பக்தவச்சலம் மறுத்து விட்டார் எம்ஜிஆரும் பரவாயில்ல சரி அங்கே ராஜாஜி மண்டபத்தில் படப்பிடிப்பு நடத்தினா தான் பக்தத்திலும் ஓடுமா வேறு இடத்துல நடந்தாலும் ஓடும் என்று சொல்லி வேறு இடத்தில் நடத்தி விட்டார்கள் அதே ராஜாஜி மண்டபத்தில் முதல்வராக புரட்சியர் எம்ஜிஆர் பதவியேற்கிறார் எந்த ராஜாஜி மண்டபத்தில் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்று எம்ஜிஆருக்கு தடை விதிக்கப்பட்டதோ அதே ராஜாஜி மண்டபத்தில் முதல்வராக எம்ஜிஆருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதாங்க வரலாறு அரசியலுக்கு ஏன் வரவில்லை அஜித் விளக்கமான பேட்டி நடிகர் அஜித் ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிகர் உதவுவதிலும் சரி நடிப்பதிலும் சரி ஒரு தனி பாணியை வைத்து கொண்டவர் நடிகர் சங்கத்துக்கு அதிகமாக நன்கொடை கொடுத்தவர் அஜித் இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு எம்ஜிஆர் எப்படி ஒரு பாலிசியை பின்பற்றினாரோ அதே மாதிரி தன்னுடைய சம்பளத்தின் பெருவாரியான தொகையை பிறருக்கு அளிப்பதில் சந்தோஷப்படுபவர் அஜித் அப்படிப்பட்ட அஜித் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் வருங்கால முதல்வரே அஜித்தே தலையேன்னு சொல்லி ரசிக மகாஜனங்கள் குப்பாடு போட்டாங்க ஒரே போராட்டம் நடத்தினாங்க ஒரே நாளில் திடுதுப்புன்னு என்னுடைய பெயரில் இயங்கி வந்த மன்றம் கலைக்கப்பட்டது என்று சொன்னார் அஜித் ரசிகர் மன்றத்தை கலைத்த முதல் நடிகர் என்ற பெருமையை அஜித் மேற்கொண்டார் அப்போது அஜித்துடன் கேள்வி கேட்டேன் நான் ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பகிரங்கமாக சொன்னார் அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அரசியலில் பொய் பேசணும் ஊழல் பண்ணணும் கமிஷன் வாங்கணும் தாங்கூட இருக்க இருக்கிறவனுக்கு சந்தோஷப்படுத்திருக்கா தப்புலாம் பண்ணணும் அது சரி வராது நடிப்பது என் தொழில் அந்த தொழில் திருப்தியாக இருந்தால் ரசிகர்கள் பார்க்கணும் அரசியலில் ஈடுபடும்பது என்னை வற்புறுத்தாதீர்கள் அரசியலுக்கு நமக்கும் காத தூரம் என்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது ஆனால் ஓட்டு மட்டும் தவறாமல் போடுவேன் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னார் அஜித் அதை இன்று வரைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அஜித் அவர் உண்டு அவர் வேலை உண்டு இப்படி இருக்கிற ஒரே நடிகர் அஜித்